வெல்கம் டு டென்பிசி ஸ்மால் சார்க்கட்ஸ் சேனல் குட் மார்னிங் டு எருபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேற்று பேப்பரில் வந்துட்டு பத்தாயிரம் காவலர்களுக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும் ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் வந்து நல்லா படிக்க ஆரம்பிங்க விரைவில் விரைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இதை பார்க்கும்போது வந்து ஒரு பக்கம் நாங்கள் வரவேற்க தான் செய்கிறோம் ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தேவைதான் அது வரவேற்க தான் செய்யணும் ஆனாலும் நமக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா கடந்த நவம்பர் தான் வந்து காவலர்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு அவங்களுக்கு ட்ரைனிங்க்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நவம்பர் டிசம்பர் ஜான்வரி கிட்டத்தட்ட மூணே மூணு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளே வந்து அடுத்த கால்ஃபர் வரும் அப்படின்ற விஷயம் வருது ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன மனசு வேதனையாக இருக்குன்னா ஒரு மூணு மாதம் முடிஞ்சு அடுத்து உடனே நீங்கள் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஆக போது அப்போ அதுக்கு எந்த சொல்யூஷன்மே கிடையாது அந்த மாதிரி வந்து பதினேழுக்கு எக்ஸாம் எழுதி ஒரு ஆறாவது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ பத்தொம்போதுக்கும் அப்படி தான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுது ஸோ இப்படி எக்ஸாமை மட்டுமே எழுதிட்டு நம்ம உட்காந்துட்டே இருக்கோம் நமக்கு மட்டும் எந்த வித சொல்யூஷன்மே கிடையாது நமக்கு ஆசிரியர்களோட பணி நியமனம் பண்ணணும் அப்படின்னா நிதி சுமை அப்படின்றது வரும் அப்படின்றாங்க ஸோ இது வந்து கடந்த ஆட்சியிலையும் நமக்கு வந்து ஏமாற்றம் மட்டுமே தான் வந்துச்சு ஆனால் இந்த ஆட்சியில் நமக்கு மாற்றம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது நிதி சுமை அப்படின்றது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்தால் ஓகே ஆனால் போலீஸ் போடுறதுக்கு மட்டும் நிதி சுமை இல்லை ஆனால் ஆசிரியர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதை மட்டும் ஏன் நிதி சுமை வருதுன்றது நமக்கு தெரியலை அதே சமயம் வந்து இந்த கொரோனா டைம்ன்றனால மாணவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக ஏற்பட்டிருக்கு அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்களோட அட்மிஷனும் அதிகமாகிருக்கு அப்படி இருக்கும்போது ஆசிரியர்களோட தேவையும் அதிகமாக தான் செஞ்சுருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும் நியமனம் அப்படின்றதே இல்லாமல் இருக்குன்றது தெரியலை அன்னைக்கு கூட நான் ஒரு லிங்கில் படித்தேன் சிஎம் செல்லில் வந்துட்டு அதிகமாக ஆசிரியர்களின் ஓலக்குரல் மட்டுமே கேட்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆசிரியர்களோட நிலமை மட்டும்தான் ரொம்பவே மோசமாக இருக்குது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து போலீஸுன்றது வந்து ஒரு டென்த்து குவாலிஃபிகேஷன் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஸ்டூடண்ட் நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்லாம் அதில் செலக்ட் ஆகி போகும்போது அந்த அந்த பையனோட கண்ணோட்டத்தில் நம்மளெல்லாம் பார்த்தா ஒரு இலக்காரமாக தெரியும் இன்னும் இவங்களாம் வேலைக்கு போகாமல் இருக்காங்க நம்ம போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிற பசங்களும் தான் செய்கிறாங்க ஸோ என்ன சொல்ல அவங்களுக்கு வந்து நம்ம டீச்சராக இருக்கிற காலத்துலேயே நம்ம ஆசிரியர் அரசா அரசு ஆசிரியராக போக வேண்டியது பட் அரசு செஞ்ச தப்பான முடிவுனால் நம்ம வந்து அது நம்ம பாதிக்கப்பட்டோம் நமக்கு வேலை கிடைக்காமல் போச்சு அப்புறம் பதினேழில் பாஸ் பண்ணி வேலையே போடலை இதெல்லாம் நம்ம வெளியில் யார்கிட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்மக்கிட்ட படித்த பையன் வேலைக்கு போயிட்டான் நம்ம இன்னும் வேலைக்கு போகல அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு முதல்ல எப்படி கண்ணோட்டம் இருக்கும் இந்த டீச்சர்கிட்டையே படிச்சு நான் வேலைக்கு போயிட்டேன் இந்த டீச்சர் இன்னும் வேலைக்கு போகல அப்படின்ற கண்ணோட்டம் தானே இருக்கும் ஸோ ஆனால் நம்ம வந்து நம்மளோட கடமையை கரெக்டாக செஞ்சாச்சு பாஸ் பண்ணியாச்சு ஆனால் இன்னும் அதுக்கு எந்த சொல்யூஷனுமே எடுக்காமல் இருக்கும்போது மனசு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன் நமக்கு மட்டும் ஒரு விடியல் அப்படின்றதே இல்லாமல் இருக்குன்றது நமக்கு தெரியலை புதிதாக வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறது வந்து நாங்கள் தப்பே சொல்லலை அதை வந்து வரவேற்க தான் செய்கிறோம் ஏன்னா வந்து வேலைவாய்ப்பு வந்து கம்பல்சரி இன் இன்றைக்கி காலகட்டத்தில் அட்லீஸ்ட் ஒருத்தராது கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் எல்லாருமே வந்து நிம்மதியாக சாப்பிட முடியும் ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து ஒருத்தரா தான் அரசு வேலையில் இருக்கணும் ஸோ ரெண்டு பேரும் அரசு வேலையில் இருந்தால் தான் இன்றைக்கி வந்து சேவிங்ஸ் அப்படின்றது கொஞ்சமாவது பண்ண முடியும் ஒருத்தராது அரசு வெளியில் இருந்தால் தான் நினச்சதை வாங்க முடியும் ஸோ அப்படி சூழ்நிலை வந்துடுச்சு ஒருத்தராத அரசு வெளியில் இருந்தால் தான் பிள்ளையை நினச்ச மாதிரி படிக்க வைக்க முடியும் பிள்ளைக்கு தேவையானது வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் அரசு வேலைன்றது மஸ்ட்டு ஸோ வந்து நீங்கள் கால்ஃபர் கொடுக்குறது நாங்கள் வரவேற்கிறோம் அது நல்ல விஷயந்தான் நம்ம வந்து வேலைக்கு ஒரு பையன் போகிறான் போலீஸாக போகிறான்னா அவனோட குடும்பம் வந்து என்ன செய்வோம் வளர்ச்சி அடையும் அது வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான் ஆனால் நமக்கு மட்டும் அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி ஒன்று ஒரு இப்போ ஒரு கிணத்துக்குள்ளே போட்ட கல் மானியாவே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கே அதுதான் வந்து வருத்தமாக இருக்குது இப்போ எனக்கு ஸ்டூடண்ட்டுக்கிட்டலாம் நான் சொல்கிறது என்னென்னா தயவு செய்து டீச்சிங் மட்டும் எடுக்காதீங்க மற்ற எந்த டிபார்ட்மெண்ட் படிக்காமல் கூட இரு நீ டுவெல்த்து வரைக்கும் படிச்சுட்டு படிக்காமல் கூட இரு அதில் கூட நீ எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம் இறங்கி எந்த வேலைக்குனாலும் போகலாம் ஆனால் இந்த டீச்சிங் படிச்சுட்டேன் அப்படின்னா ஒன்றால் இறங்கி எந்த வேலைக்கும் போகவும் முடியாது அதே சமயம் வேலைன்றது வாங்கவும் முடியாது அப்படின்னா நான் எனக்கு பட் கண்ணில் படுறவங்கன்றால டீச்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் டுவெல்த் வரைக்கும் படித்தாக்கூட எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாந்தால் கூட பண்ணிக்கலாம் இல்லை எந்த வேலைக்குனாலும் போய்க்கலாம் இதை படிச்சுட்டு நம்மளால் கீழே இறங்கி எந்த வேலைக்கும் போக முடியலை இந்த வேலை ஆசிரியர் அப்படின்ற வேலையையும் வாங்கவும் முடியலை வேற வழி இல்லையே அரசு போட்டால் தானே நம்ம வேலை வாங்க முடியும் இல்லை இந்த டெட்டு பாஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வந்து எங்களால் அரசு வேலை தான் வழங்க முடியாது இதே ப்ரைவேட்டில் வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு அளவு சேலரி சொல்லிக்கிற அளவுக்கு சேலரி கொடுத்தா கூட சரி உள்ளூர்லேயே நமக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரியாவது ம அளவுக்கு சேலரி கொடுக்க வேண்டாம் கவர்மெண்ட் அளவுக்கு சேலரி கொடுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் அந்த பாதியாவது கொடுக்கலாம்ல இப்போ ஒரு பிடியாக போய் ஜாயின் பண்ணுறாரா ஒரு நாற்பதாயிரம் வாங்குறாரா ப்ரைவேட்டில் ஒரு இருபதாயிரமாவது கொடுக்கலாமே அப்படி கொடுத்தாங்கன்னா ஓகே டெட்டு பாஸ் பண்ணோம் அதனால ஒரு பிரயோஜனம் உண்டு ஒரு இருபதாயிரத்துக்கு சேலரிக்கு நமக்கு வேலை கிடைச்சிருக்கு உள்ளூர்லேயே நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறப்போ கிடைக்கட்டும் அப்படின்ற மனநிலை இருக்கும் இந்த தகுதி தேர்வு அப்படின்றது கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நமக்கு என்ன சொல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப் அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை வந்து முன்னேற்றம் இல்லாட்டினாலும் அதில் பாதியாவது நமக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படி தான் சொன்னாங்க ஆனால் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாருந்தாலும் தகுதி தேர்வில் கம்பல்சரி பாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் வந்து அது வந்து நடைமுறையில் இல்லை அந்த மாதிரி தகுதி தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்குன்னு எக்ஸ்ட்ரா எதுவுமே ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு பெ பெருசாக ஒன்றும் நமக்கு வந்துட்டு சேலரியில் டிஃப்ரெண்ட்டோ இல்லைனா வந்து பெருசாக எதுவும் நமக்கு ஸ்பெஷல்லாம் அங்கே கிடையாது எல்லா டீச்சர்ஸ் மாதிரி தான் நம்மளும் சொல்லப்போனால் நம்ம தகுதியை விட கம்மியாக தான் கிடைக்கும் நம்ம டென்த்து டுவெல்த்து ஹேண்டில் பண்ணுறோம்னா நீ டெட்டு பாஸ் பண்ணியிருக்க பாதிலேயே ஸ்டூடெண்ட்டை விட்டுட்டு போயிடுவேன் அதனால நீ சின்ன கிளாஸ் எடு அப்படின்ற இது தான் நமக்கு கிடைக்குமே தவிர அதனால நமக்கு வாழ்க்கைக்கு வந்து உதவுகிற மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்கலனாலும் ஓகே அட்லீஸ்ட்டு ப்ரைவேட்லையாவது இந்த சட்டத்தை கொண்டு வாங்க அதாவது கொஞ்சமாவது நமக்கு வந்து ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கல்வியாண்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கடுத்து வந்து நம்ம வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்க்க முடியாது அதுக்கடுத்து ஏன்னால் இன்னும் வந்து கொரோனா அப்படின்றனால பள்ளியே வந்து மூடுற சுச்சுவேஷனில் தான் இருக்குது அதனால இந்த கல்வியாண்டில் நமக்கு வேலைன்றது எதிர்பார்க்க முடியாது நெக்ஸ்ட்டு கல்வியான் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்